விதினாலும் ஷரத்துனாலும் ஒண்ணு, விதினாலும் ஷரத்துனாலும் ஒண்ணு. அப்ப இந்தியாவை பாரதம் என்று கூறும் விதி அல்லது ஷரத்து எது அப்படின்னா, விதி ஒன்று. விதி ஒன்று, இந்திய அரசமைப்பில் இந்திய மாநிலங்கள் மற்றும் அதன் எல்லைகள் பற்றி கூறும் ஷரத்துகள் எது அப்படின்னா, விதி ஒன்று முதல் நான்கு வரை. விதி ஒன்று முதல் நான்கு வரை. சோ அப்ப இந்தியாவில மாநிலங்கள் மற்றும் அதோட எல்லைகளை பற்றி சொல்ற விதிகள் என்ன அப்படின்னா, விதி ஒன்று முதல் நான்கு வரை. விதி ஒன்று முதல் நான்கு வரை. சோ அப்ப இந்தியாவை பாரதம்னு சொல்ற விதி எப்படி என்ன அப்படின்னா, விதி ஒன்று, இந்திய அரசியலமைப்புல இந்திய மாநிலங்கள் மற்றும் அதோட எல்லைகள். ஒரு மாநிலம்னா இவ்வளவுதான் இருக்கணும், அதோட எல்லை இவ்வளவு இருக்கணும், ஒரு மாநிலம் இப்படிலாம் இயங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் அது எது அப்படின்னா, விதி ஒன்று முதல் நான்கு வரை. இந்திய அரசியலமைப்பில் இந்திய மாநிலங்கள் மற்றும் அதன் எல்லைகள் பற்றி கூறும் ஷரத்துக்கள் எவை அப்படின்னா, விதி ஒன்று முதல் நான்கு வரை. இந்தியாவில் கடைசியாக உருவாக்கப்பட்ட மாநிலம் தெலுங்கானா, 2014. இப்ப போன வருஷம் வந்து பிரிச்சாங்கல்ல, ஆந்திர பிரதேசத்துல இருந்தது, அத வந்து தெலுங்கானா வந்து எங்களுக்கு தனி மாநிலமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி தெலுங்கானாவை பிரிச்சாங்க. அவங்களுக்கும் கேபிட்டல் பார்த்தோம்னா ஹைதராபாத் தான், ஆந்திர பிரதேசத்துக்கும் கேபிட்டல் வந்து ஹைதராபாத் தான். சோ அப்ப வந்து தெலுங்கானா கடைசியாக பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா, 2014 பிரிச்சாங்க. இந்தியாவில மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், 1953. இந்தியாவில மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேஷ், 1953. இந்தியாவில மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேஷ், 1953. இந்தியாவை மொழி வாரியா பிரிச்சாங்க, அது பிரிக்கப்பட்ட அப்படி பிரிச்சதுல முதல் மாநிலமா எதை பிரிச்சாங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ 1953 வருஷம் பிரிச்சாங்க. சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திராவை பிரிக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து உயிர் தந்தவர் யாரு அப்படின்னா, பொட்டி ஸ்ரீ ராமலு. எந்த வருஷம்னா, 1953. அப்ப பாத்துக்கோங்க, சென்னை மாகாணத்துலதான் ஆந்திராலாம் இருந்திருக்கு. அப்ப சென்னை மாகாணத்தை மொழி வாரியா பிரிச்சிருங்க அப்படின்ட்டு பொட்டி ஸ்ரீ ராமலு, ஏன்னா அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். அப்ப பிரிங்கன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து அவர் இறந்தே போயிட்டார், எந்த வருஷம், 1953. அதனால அவர் இறந்த அந்த வருஷமே வந்து ஆந்திராவை பிரிச்சு விட்டாங்க, மொழி வாரியா பிரிச்சு விட்டாங்க. சோ சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திராவை பிரிக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யாரு அப்படின்னா, பொட்டி ஸ்ரீ ராமுலு, 1953. பொட்டி ஸ்ரீ ராமுலு, 1953. அடுத்து, மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்ற கோரி உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் யாரு அப்படின்னா, பே சங்கர லிங்கனார். மெட்ராஸ் மாகாணம், சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்தத தமிழ்நாடுன்னு சொல்லி மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அவர் யாருன்னா, பே சங்கர லிங்கனார். பே சங்கர லிங்கனார். மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்ற கோரி உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் யாரு அப்படின்னா, பே சங்கர லிங்கனார். அடுத்து, மொழிவாரி மாநிலம் அமைக்க நியமிக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னா, பசல் அலி கமிட்டி, 1953. 1953 மொழிவாரியாக ஆந்திர பிரதேசத்தை முதன் முதலா பிரிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மொழிவாரியா பிரிக்கணும், அதனால ஒரு கமிட்டி நியமிக்கிறாங்க மொழிவாரியா பிரிக்கிறதுக்காக. அந்த கமிட்டி என்ன அப்படின்னா, பசல் அலி கமிட்டி. பசல் அலி கமிட்டி, 1953. மொழிவாரியாக பிரிக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை நியமிக்கிறாங்க, அந்த கமிட்டி பசல் அலி கமிட்டி, 1953. மொழிவாரி மாநிலம் அமைக்கப்பட்ட போது எத்தனை மாநிலங்கள் இருந்தன, இந்த மொழிவாரியா மாநிலத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி நியமிச்சாங்க இல்லையா, பசல் அலி கமிட்டி, அதை 1953 நியமிச்சாங்க. அப்ப எத்தனை மாநிலங்கள் இருந்துச்சு அப்படின்னா, 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள் இருந்துச்சு. அப்ப இந்தியாவில மொழிவாரியா பிரிக்கப்ப அந்த பசல் அலி கமிட்டியை நியமிச்சப்ப இந்தியாவில மொத்தம் எத்தனை மாநிலங்கள், எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது அப்படின்னா, 6 மாநிலங்கள், சாரி 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள். 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள், 14 ஸ்டேட்ஸும் 6 யூனியன் டெரிட்டரிஸும் இருந்தது. அடுத்து, பசல் அலி கமிட்டியில் இருந்தவர்கள் யார், இந்த பசல் அலி கமிட்டியில யார் யார், பசல் அலி கமிட்டின்னு ஒண்ணு 1953 நியமிச்சாங்க இல்லையா, அந்த பசல் அலி கமிட்டியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, நீதிபதி பசல் அலி, கே எம் பணிக்கர், ஹச் என் குஷ்ரு, இவங்க மூணு பேர் இருந்தாங்க. பசல் அலி கமிட்டியில மூணு பேர் இருந்தாங்க, யார் யாருன்னா, நீதிபதி பசல் அலி, நீதிபதி பசல் அலி, கே எம் பணிக்கர், ஹச் என் குஷ்ரு. நீதிபதி பசல் அலி, நீதிபதி பசல் அலி, கே எம் பணிக்கர், ஹச் என் குஷ்ரு. நீதிபதி நீதிபதி பசல் அலி, நீதிபதி பசல் அலி, கே எம் பணிக்கர், ஹச் என் குஷ்ரு. நீதிபதி பசல் அலி, கே எம் பணிக்கர், ஹச் என் குஷ்ரு.
அடுத்தது ஜேவிபி கமிட்டி உறுப்பினர்கள் யாரு? ஜேவிபி அந்த கமிட்டியோட உறுப்பினர்கள் யாரு அப்படின்னா ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, அடுத்தது வி பார் வல்லபாய் பட்டேல், பி பார் பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஜேவிபி கமிட்டியோட உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. ஜேவிபி கமிட்டியோட உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா. அடுத்து மாநிலங்கள் சீரமைப்பிற்கு அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி எஸ் கே தார் கமிட்டி 1948. சோ மாநிலங்கள்லாம் சீரமைக்கணும்யா, இந்த மாநிலங்கள்லாம் சரியாவே நடக்க மாட்டேங்குது, சொல்ற பேச்சு இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேங்குது, அதனால இந்த மாநிலங்கள்லாம் சீரமைக்கணும், அதுக்கு ஒரு கமிட்டியை போடுங்கயான்னு சொல்லிட்டு எஸ் கே தார் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு நியமிச்சாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1948. மாநிலங்களை சீரமைக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க. அந்த கமிட்டி என்ன அப்படின்னா எஸ் கே தார் கமிட்டி. எஸ் கே தார் கமிட்டியை எப்ப போட்டாங்க அப்படின்னா 1948. எஸ் கே தார் கமிட்டியை ஏன் போட்டாங்க அப்படின்னா மாநிலங்களை சீரமைக்கிறதுக்காக. அடுத்தது இந்தியாவில் பின்பற்றப்படும் குடியுரிமை ஒற்றை குடியுரிமை. இரட்டை குடியுரிமை உள்ள நாடு அமெரிக்கா. நம்ம இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் இருக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியன் அப்படிங்கிற ஒரே ஒரு குடியுரிமை தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவில் பார்த்தனா இரட்டை குடியுரிமை இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா இரட்டை குடியுரிமைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தும் அப்ரூவல் வாங்கணும், இந்த நாட்டோட குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் வாங்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தும் வாங்கணும். அதுதான் அமெரிக்காவோட குடியுரிமை இரட்டை குடியுரிமை. அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955. இந்தியாவில் குடியுரிமை சட்டம் அப்படிங்கறத எந்த வருஷம் இயற்றினாங்க அப்படின்னா 1955. இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1955. குடியுரிமை சட்டம் குடிக்கிறதுக்காண்டி ஒரு சட்டம் வந்துருக்கேன். எந்த வருஷம்? 1955. குடியுரிமை சட்டம், இந்திய குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம்னா நான் இந்தியன் அப்படிங்கிற இந்தியன் குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கொடுக்கறது. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1955. இந்தியாவில் வெளிநாட்டவர் குடியுரிமை பெற எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருக்க வேண்டும்? 5 ஆண்டுகள் தொடர்ந்து வசித்திருக்க வேண்டும். இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இந்தியாவில் ஸ்டே பண்ணி எனக்கு இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ வருஷம் இங்கே வந்து வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா 5 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கணும். இந்தியாவில் 5 ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்திய குடியுரிமையை கேட்கணும். அடுத்து வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை அளித்த திட்டம் எது? பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம் 2003. இப்ப வெளிநாடுகள்ல போய் நம்ம இந்தியர்கள் வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இரட்டை குடியுரிமை, அதாவது அந்த நாட்டிலையும் உரிமை, இந்த நாட்டிலையும் குடியுரிமை, அங்கேயும் குடியுரிமை, இங்கேயும் குடியுரிமை, இப்படி இரட்டை குடியுரிமை அளித்த திட்டம் எது அப்படின்னா பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம். பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம் 2003. பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை 2003 கொண்டு வந்தாங்க. வெளிநாடுகள்ல போய் இந்தியர் வாழ்ந்து அங்க குடியுரிமை பெற்றுட்டாங்கன்னா திருப்பி இங்க வந்தாங்கன்னா அவங்க இந்திய குடிமகனா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அங்கேயும் குடியுரிமை கொடுக்கலாம், இங்கேயும் குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு இரட்டை குடியுரிமையா கொண்டு வந்தது எப்ப அப்படின்னா 2003. அந்த 2003 இரட்டை குடியுரிமை வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக கொண்டு வந்த சட்டம், அந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னா பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம். பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம் வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை அளித்த திட்டம் எது அப்படின்னா பிரவேசி பாரதிய திவாஸ் திட்டம் 2003. இந்திய குடியுரிமை எத்தனை வழிமுறைகளில் பெறலாம் அப்படின்னா 5 வழிமுறைகள். இந்திய குடியுரிமை எத்தனை வழிமுறைகளில் பெறலாம்? 5 வழிமுறைகளில் பெறலாம், 5 வழிமுறைகள். தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார்? 7 ஆண்டுகள். ஒருத்தன் தொடர்ந்து 7 வருஷம் வெளிநாட்டிலேயே வாழ்ந்தான் அப்படின்னா அவன் இந்திய குடியுரிமை இழக்கணும். சோ அப்ப தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமை இழப்பார் அப்படின்னா 7 ஆண்டுகள். இப்ப இங்க இருந்து ஃபாரின்ல போய் ஒரு 7 வருஷம் ஒருத்தன் தங்கிட்டான் அப்படின்னா தொடர்ந்து அங்கேயே இருக்க அங்க வரவே இல்லை அப்படின்னா அவன் இந்திய குடியுரிமையை இழந்துருவான். சோ அப்ப தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமையை இழப்பார் அப்படின்னா 7 ஆண்டுகள். அடுத்தது அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை உள்ளன? 6 உரிமைகள். எனக்குன்னு உரிமை, எனக்குன்னு அடிப்படை உரிமைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 6 உரிமைகள். அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை உள்ளன அப்படின்னா 6 உரிமைகள். அடிப்படை உரிமையாக இருந்து தற்போது சாதாரண சட்ட உரிமையாக உள்ள உரிமை எது? சொத்துரிமை. சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாவே இருந்துச்சு, ஆனா இப்ப சாதாரண சட்ட உரிமையாக இருக்குது. எது? சொத்துரிமை. அடிப்படையாக அடிப்படை உரிமையாக இருந்து தற்போது சாதாரண
சாதாரண சட்ட உரிமையாக உள்ள உரிமை எது அப்படின்னா சொத்துரிமை. சொத்துரிமை பற்றி கூறும் விதி எது அப்படின்னா 300A. சொத்துரிமை பற்றி கூறும் விதி 300A, ஆர்டிகிள் 300A. 300A சொத்துரிமை பற்றி கூறும் விதி 300A. சொத்துரிமை பற்றி கூறும் விதி 300A. சொத்துரிமை பற்றி கூறும் விதி 300A. சொத்துரிமை அடிப்படை உரிமைகளிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம் 1978. சொத்துரிமை என்ன பண்ணியிருந்தாங்க? சொத்துரிமை பற்றி கூறக்கூடிய விதி 300A. சொத்துரிமை அடிப்படை உரிமையா இருந்துச்சு, ஆனா இப்ப சாதாரண உரிமையா இருக்குதுன்னு சொன்னாங்களா, அப்ப அடிப்படை உரிமையா இருந்தத சாதாரண உரிமையா மாத்தினாங்க இல்லையா, அது எந்த சட்ட திருத்தத்தின் படி அப்படின்னா 44வது சட்ட திருத்தத்தின் படி தான் மாத்தினாங்க. 44வது சட்ட திருத்தத்தின் படி எந்த வருஷம் அப்படின்னா 1978 நான் பிறந்தது. அப்ப சொத்துரிமைய அடிப்படை உரிமையில இருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம்